ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் இந்தியன். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறதுனா வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு சீரீஸாக நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம், ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வீலாக்ஸ்லாம் பண்ணிட்டோம், ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டோம், ஃபுட் சேலஞ்சும் பண்ணிட்டோம். சரி, நம்ம ஒரு டெக்னிக்கலாக கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம என்னென்ன ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சின்ன சின்னதாக நம்ம பண்ணுறோமோ அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்து சரி ஓகே, சேனலுக்காக வந்து நம்ம சிம்பிளான ஒரு லைட் ஒன்று வாங்கினாங்க, ரிங் லைட்டு. தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த ரிங் லைட்டை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அது அதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, அது வந்து நமக்கு யூடியூப்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த லோ பட்ஜெட்டில் வாங்கினா நம்ம நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சில விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ரிங் லைட் தான் வாங்கியிருக்கோம், அமேசானில் தான் வாங்கினாங்க. அதனுடைய ப்ரைஸ் வந்து 350. அந்த ரிங் லைட் இருந்தாங்க ரிங் ஃபில் லைட், இதனுடைய நேம் வந்து மாடல் நம்பர் வந்து CXB 216 சொல்லிட்டு. இது ஒரு 26 inches வந்து ரிங் லைட், ரொம்ப சின்ன ரிங் லைட் தாங்க, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் சிம்பிளாக ஒரு காம்பேக்டாக ஒரு ரூமில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் பேசி போடுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்குதுங்க, இது வந்து 350 கிடைக்குது. இதில் வந்து 1100 ஒரு வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து என்னென்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுப்பாங்க, லைட் வந்து நீங்கள் மாட்டிட்டு ஒரு இப்படி ஒரு ஆங்கிளில் எதனா ஒரு ஆங்கிளில் வச்சு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1100 வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குறது அதிகம் வாங்கிங்க. இப்போ நமக்கு வந்து பட்ஜெட்டில் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் வந்து இந்த லைட் வாங்கியிருக்கும். இந்த லைட் வந்து நம்ம ரெண்டு லைட் வாங்கியிருக்குங்க. ஒன்று ஒரு லைட் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற லைட் வந்து கீ லைட்டாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு சைடு வந்து ஃபில் லைட்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் லைட், ஒரு லேம்ப், வீட்டில் இருக்கிற ஒரு லேம்ப் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் டோனை பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு சின்ன ப்ளூ டோனாக இருக்கும், இந்த டோன் வந்து ஒரு எல்லோ டோனாக இருக்கும். இந்த லைட்டில் இருக்கிற ஃபீச்சர் என்னன்னாங்க, இதில் வந்து மொத்தம் ஒரு 4 ஃபீச்சர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை கீ லைட்டாக நம்ம லைட்டை வந்து நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லு கீ எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபில் லைட்டாக யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் வந்து பியூட்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் ஒரு ஐயில் வந்து ஒரு ஐ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐயில் வந்து பிளாக் கலருக்குள்ள வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக தெரிஞ்சிருக்கும் ரிங் மாதிரி. அந்த விஷயத்துக்குலாம் ரிங் லைட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிங் லைட் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அடுத்து வந்து நைட் கோர் எக்ஸ்ட்ரீம்னு எதுவும் ஒன்று இருக்கும், அது என்ன நமக்கு தெரியல. அது நைட் நான் இருட்டில் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் டெம்பரேச்சர் மாற்றிக்க முடியும். அதாவது டெம்பரேச்சர் மாற்றது என்னன்னா வந்து ஒரு டோன், இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைட் ஆல்ரெடி இதனுடைய ரெண்டு லைட் வாங்கினேன் சொன்னால் ஒரு லைட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதோட டோன் மாற்றி காட்டுற பாருங்க. இப்போ வந்து இது வந்து எல்லோ டோன் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஒரு எல்லோயிஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ டோனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோ வித் ப்ளூ இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு காமனான ஒரு டோனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் மாதிரி நீங்கள் வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு இதுவில் இருக்குது. அந்த லைட்டுடைய சேம் லைட் தாங்க, ரெண்டுமே ஒரே ஃபீச்சர் தான் இருக்குமே. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பாக்ஸிங்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க, அமேசான் பேக்கேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியல. வரும்போது கொஞ்சம் நசிக்கு சீக்கிரத்தில் வந்தாங்க, ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வந்தது. இதுதான் பாக்ஸுங்க, அது இங்கே வச்சுருவோம் உரமா. நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து ஒரு லைட் இருக்கு, அதுக்கு ஒயர் செட்டப் ஒன்று இருக்கு, ஒரு 2 feet இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வயரோடைய லென்த்து. சரி ஓகே, இன்னும் பார்ப்போம். ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ட்ரைபாடில் வச்சிங்கன்னா ட்ரைபாடோட ஸ்டாண்டுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே வச்சு இந்த தலை கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணி ஏதோ பண்ணிக்கலாம். இதை வந்து மேலே இருக்கிறது இங்கே இருக்கிறத செட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை வந்து இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் மூலமா இப்படி வச்சு பேசுறது, இப்படி எங்கனா ஒரு ஸ்டாண்ட் மூலமாக வச்சுட்டு கூட இப்படி நீங்கள் கூட பேசிக்கலாம். நீங்கள் பேசி போகிற வீடியோ வந்து இது கேமராவில் லைட் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை விஜய் டிவி கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து லைட் இப்படி வச்சு தான் பேசுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப தூரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், லைட் இப்படி வச்சுட்டு பேசுவார். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிறாலும் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகே கைஸ், இப்போதைக்கு அந்த லைட் இருக்குதுதாங்க. இப்போ லைட்ல வந்து வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிறோம் பாருங்க. இந்த லைட் வந்து 26 இன்சஸ் இருக்கிற ஒரு லைட். 26 இன்சஸ்னா உங்களுக்கு தெரியல ரொம்ப சின்னது தான், ரொம்ப பெருசுலாம் இல்ல. ஆனா நம்ம யூடியூப் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணவங்க ஒரு நல்ல ஒரு லைட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யுஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க, இது மூலமா நீங்க வந்து ஒன்னு உங்களுடைய சார்ஜர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லனா வந்து பிசில ஸ்ட்ரைட்டா யுஎஸ்பி ஹப்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட பவர் பேங்க் இருக்கு அப்படினா நீங்க பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைட் நல்ல சார்ஜ் தான், நல்லா தான் இருக்கும். ஏனா பெரிய பவர்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப கம்மியான வாட்ல ரன் ஆவறதனால உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப நேரமே நிக்கும். இதல பாத்தீங்கன்னா தெரியும், இதல வந்து 4 பட்டன்ஸ், டயல் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நான் இதை காட்டுறத விட நான் உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டயல் இருக்குது, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற லைட்லேருந்து காட்டுறேன். எதனால உங்களுக்கு நான் அப்படி கீ ஃபீச்சர்ஸ் அப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இல்லை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட் இருக்குது வந்து என்னன்னா ப்ளஸ் பட்டன், அது எதுக்குன்னா லைட்டோட இன்சென்சிட்டி வந்து நம்ம ஏற்றிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ அழுத்துற ஒன்றும் ஆகலை, ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபுல் பவரில் இருக்குது. இப்போ நான் கம்மி பண்ணுறேன் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ வந்து லைட் வந்து ஃபுல் டல்ல இருக்கு, ஃபுல் டல்லாக இப்போ ரொம்ப ரொம்ப லோவான பிரைட்னஸில் இருக்குங்க. மைனஸ் பண்ணுறேன் கீழே, மேலே இருக்கிற ப்ளஸ் பண்ணுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட லைட்டோட பிரைட்னஸ் ஏறிக்கிட்டே இருக்குமா. நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிறது பவர் ஆஃப் பட்டன், லாஸ்ட்டாக கீழே இருக்கிறது வந்து பவர் ஆஃப் பட்டன். அது இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன், பவர் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வச்சு காமிச்ச மாதிரி தான் வந்து டெம்பரேச்சர் மாற்றுறது. இப்போ வந்து ஒரு மிட்டான ஒரு டோனில் இருக்குது, ஒரு ஸ்கின் டோன் மாதிரி கலர் வச்சிங்களேன். இப்போ வந்து ஒரு எல்லோ டோன், ஆரஞ்ச் டோன் மாதிரி ஆயிடுச்சுங்க. இது வந்து கெல்வின் வந்து அதிகமான கெல்வின் போயிடுச்சு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு. இப்போ அழுத்துறேன், ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ டோன் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி டெம்பரேச்சர் கூல் டெம்பரேச்சர், மிட் வார்ம் டெம்பரேச்சர், இது வந்து வார்ம் டெம்பரேச்சர். இது மூணு டெம்பரேச்சர் மாற்றிக்கலாம், மூணு மோடு இருக்குது லைட்டோட கலர் டோன் மாற்றிக்க முடியும். இந்த 350 இந்த மாதிரி வந்து எவ்வளோ விஷயம் கொடுக்குறது ஒரு பெரிய மேட்டர் தான். ஏன்னா வந்து அந்த லைட் கொடுக்குறாங்க வித் வந்து இந்த மோடெல்லாம் கொடுக்குறாங்க, எவ்வளோ விஷயம் செட் பண்ணிவிட்டு
நம்ம கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த ரெண்டு லைட்டை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்க பாருங்க. நான் வந்து இப்ப பிசியில கனெக்ட் பண்ணிருக்கேன், இப்ப ரெண்டு லைட்டை கனெக்ட் பண்றேன். இப்ப வந்து பிசியில வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு யூஎஸ்பி ஹப் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்து 300 அந்த சம்திங் வருங்க. இதை நான் வாங்கி ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வந்து இது கூட நீங்க என்ன பண்ணலாம், இப்ப ஆல்ரெடி நான் அந்த லைட் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப கூடவே வந்து இந்த லைட் நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணியாச்சு, இப்ப நான் பவர் பட்டன் ஆன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஒரு இண்டிகேஷன் வரும், இந்த பவர் பட்டன் கீழே வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு லைட் இண்டிகேஷன் வரும். நீங்க இப்ப இதை வந்து ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா லைட் எந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்குன்னு பாருங்க. லைட்டோட குவாலிட்டி நீங்க தெரிஞ்சுங்க, எந்த அளவுக்கு ஒரு லைட்டோட குவாலிட்டி இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு மிட்டான டோன் சொன்னால பிரைட்னஸ் வந்து இதுதாங்க, ஃபுல் பிரைட்னஸ் இதுதாங்க. நீங்க கம்மி பண்ணதெல்லாம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியா தேவை. நீங்க வந்து ஒரு ஹைலைட்காக யூஸ் பண்ண போறீங்க, இப்படி எங்கன்னா டாப்ல வச்சுட்டு ஒரு ஹைலைட்டா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் ஃபுல்லா தேவையான நீங்க ஃபுல்லா வச்சுக்கலாம். இது ஃபுல் பிரைட்னஸ் இது. இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு ரிம் லைட்டா யூஸ் பண்றேன். ரிம் லைட்னா உங்களுக்கு உங்க லைட்டிங் பத்தி எதனா டுட்டோரியல் தேவைன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். கீ லைட் ரிம் லைட்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களா இருக்குது, அதை நான் எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிம் லைட் மாதிரி இப்படி எங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருந்தா இப்படி எங்கன்னா வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லைட் வந்து ஒரு ஹைலைட்டா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இப்ப எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டுடியோ இல்ல, அதனால வந்து நான் சிம்பிளா வந்து என்னுடைய ஒர்க் பண்றேன், இதுதான் நான் ஒர்க் பண்ற இடம், எடிட் பண்ற இடம் இங்கதான். இந்த இடத்துல வந்து நான் சிம்பிளா உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டுடியோன்னு ஒன்று ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அதில் பண்ணிட்டு எப்படி எல்லாம் நம்ம லைட் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த விஷயத்தான் ஸ்டுடியோ டூர் மாதிரி ஒன்று காட்டுறேன். இப்போ வந்து இந்த டோன்ல இருந்து பாருங்க, லைட் இப்போ இந்த மாதிரி ரிம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கலர் டோன் மாத்துறேன், இந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதனுடைய கலர் டோன் நான் மாத்துறேன் ப்ளூ டோன் மாதிரி, இது வந்து ஒரு ஆரஞ்சு டோன் மாதிரி ஒரு மிக்சடு கலராக கொடுக்குறோம். நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாங்க, நம்ம விருப்பம் தாங்க. இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு லைட்லாம் நமக்கு கிடைக்குதுன்றது வந்து ஓகே தான். புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லைட் தாங்க கரெக்டாக இருக்குமே. நீங்கள் பெருசாக பட்ஜெட் எடுத்த உடனே வந்து பெரிய பட்ஜெட்ல 30,000, 50,000, 1,00,000 அந்த மாதிரி லைட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறீங்க. நீங்க ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு, ஓகே நம்ம கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும், நம்ம லைஃப் இதுதான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் லைஃப் எல்லாருக்கும் இதுதான் நீங்க நினைப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னன்னா வந்து சிம்பிளான ஒரு 350 ஒரு 1,000 குள்ள 2,000 குள்ள ஒரு லைட் நீங்க வாங்கி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி தாங்க, லோ பட்ஜெட்ல தான் இப்போ நமக்கு சேனல்ல பெரிய இன்கம்ல தான் வரல. சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு லோ லைட்டே நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து ஹை பட்ஜெட் போகும்போது நம்ம கொஞ்சம் நல்லா போகுது, சேனல் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகுதுன்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லைட்டை நாங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்தோம் சொல்லிக்கலாம். இந்த 350 லைட்டே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டரா இருந்தா கண்டிப்பா இந்த பட்ஜெட்டே செம லைட்டு தாங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லைட் எப்படி இருக்குன்றத. நான் டிஸ்கிரிப்ஷன் அமேசான் லிங்க் தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க இந்த லைட் நல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. ஒருவேளை ஆல்ரெடி இந்த லைட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த லைட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்ல வெஸ்டான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் வாங்கியிருக்கிறோம், டெஸ்ட் பண்ணும் போது எங்களுக்கு இது ஓகேவா தோணுது. ஃபியூச்சர்ல ஆல்ரெடி ரொம்ப நாள் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, எது வந்தாலும் உங்களுடைய கமெண்ட் நாங்க வரவேற்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் வீடியோவும் நம்ம இனிமேட் போடலாம்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க போடலாம். இன்னும் வேற ஏதாவது அன்பாக்சிங் வீடியோ எதனா டெக்னிக்கலா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம பண்ணலாம். லைட்டிங் பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, கேமரா செட்டிங்ஸ் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தா, எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும் அப்படின்ற உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். Until then, bye bye from Mr. Indian.